Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வீட்டுல குழம்பு தூள் எப்படி செய்யலாங்கறத பார்க்க போறோம். இந்த குழம்பு தூளை பயன்படுத்தி எல்லா வகையான சைவமா இருக்கட்டும் அசைவமா இருக்கட்டும் எல்லா குழம்புக்குமே இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த குழம்பு தூள் முக்கியமா பேச்சுலர்ஸ் அதே மாதிரி புதுசா சமையலை கத்துக்கிறவங்க இல்ல வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சட்டுன்னு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த குழம்பு தூள் ரொம்பவே வந்து உதவியா இருக்கும். நான் வந்து இந்த குழம்பு தூள் வந்து கிராம்லையும் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி கப் மெஷர்மெண்ட்லையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல ரசப்பொடி, பிரியாணி மசாலா, அதே மாதிரி செட்டிநாடு மசாலா, சாம்பார் பொடியெல்லாம் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்பு தூள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா சாமான்களுமே இங்கே எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு அளவு எல்லாமே வறுக்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிளகாய் மட்டும் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீல மிளகாய் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குண்டு மிளகாய் யூஸ் பண்ணீங்க, அதாவது இந்த மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு 400 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா இதில் காரம் அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்ம மிளகாய் தூளோ இல்லை நீங்கள் வந்து சாம்பார் பொடியோ குழம்பு தூளோ செய்கிறீங்க அப்படின்னா நல்லா நிறமாக இருக்கிற மிளகாயோட கூடவே அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாள் பட நம்ம வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. இப்போ இது எல்லாத்தையுமே வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ குழம்பு பொடி செய்கிறது வந்து நீங்கள் மிக்சியில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்லா பெரிய மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன டிப்ஸு வந்து பிளேடு ஷார்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உப்பு இல்லை 1 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா பிளேடு நல்லா ஷார்ப் ஆகிடும். அப்போ நீங்கள் பொடிச்சிங்கன்னா உங்களோட பொடி எல்லாமே நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ சாமான்கள்லாம் வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அடிகனமான அகலமான பாத்திரமா எடுத்து முதல்ல சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா நம்ம வறுத்தோன்னா நல்லா வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு சாமான்கள் வறுபட்டு வரும். இதில் முதல்ல வறுக்க போகிறது 1 கப் அளவுக்கு சீரகம் எடுத்துக்க போகிறோம். அதாவது கிராமில் சொல்லணும்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த சாம்பார் பொடி குழம்பு பொடிக்கெல்லாம் சீரகம் வறுபடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. சீரகம் வந்து செவந்துடுச்சோ இல்லை கருகிடுச்சினோ உங்களுக்கு குழம்பு தூள் வந்து ஒரு கடுத்த வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான தீயில் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதை நல்லா ஒரு அகலமான தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேன்லேயே மிளகு வறுத்துக்க போகிறோம். மிளகோட அளவு மெஷரிங் கப்பில் 1/3 கப் அளவுக்கு இருக்குது. கிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அதை வந்து மிதமான தீயிலே வறுபடணும். இது வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொரிய ஆரம்பிக்கணும். ரொம்ப நேரம் பொரிய விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிறப்ப எடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இதையும் எடுத்து அதே தட்டிலே மாற்றி வச்சுடுங்க. இப்போ அடுத்து வந்து 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். கிராமில் சொல்லணும்னா 50 கிராம் அளவுக்கு இருக்கும். அதையும் இதில் போட்டுட்டு மிதமான தீயில் இது சவக்கிற அளவுக்கு வறுத்துடணும், கருகிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதையும் முன்னாடி நம்ம பருப்பை எப்படி வறுத்தோமோ அதே அளவுக்கு செவக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ அடுத்தது வந்து 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை போட்டுட்டு மிதமான தீயில் இந்த அளவுக்கு செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்து இதையும் அதே தட்டிலே மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, புழுங்கலரிசி இல்லை இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து இட்லி அரிசி தான் எடுத்துருக்கிறேன், 50 கிராம் அளவுக்கு இருக்கும். அதையும் இதிலையே போட்டுட்டு நல்லா பொரிய அரிசி மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதையும் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து 1 டேபிள்ஸ்பூன் கணக்கில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்க போகிறேன். கிராமில் சொல்லணும் அப்படின்னா 25 கிராம் அளவுக்கு வெந்தயம் இருக்கும். மிதமான தீயில் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ அடுத்தது வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகோட அளவு கிராமில் சொல்லணும்னா 25 கிராம் அளவுக்கு இருக்கும். கடுகு பார்த்திங்கன்னா நமக்கு
எள்ளெல்லாம் பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணாலே போதும், அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துடணும். இதுவும் கருகிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா சாமான்களையும் பார்த்திங்கன்னா வறுத்ததெல்லாம் ஒரே தட்டில் நான் வந்து அகலமான தட்டில் போட்டு ஆற விட்டுருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து நல்லா அந்த கொத்து 10 கொத்து எடுத்துருக்கிறேன். அது உருவின இலான்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இல்லை பேனோட சூட்டுக்கும் நல்லா வந்து முருகல் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க, கறியிடக்கூடாது. இப்போ இதையும் மற்ற சாமான்கள் வச்சுருக்கிற அதே தட்டிலே மாற்றி வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 விரலி மஞ்சள் எடுத்துருக்கிறேன். பூசு மஞ்சள் எடுத்துக்கக்கூடாது. விரலி மஞ்சள் தான் குழம்பு தூளுக்கோ சாம்பார் பொடிக்கோ யூஸ் பண்ணணும். இது கிராமில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 25 கிராம் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். உங்கள்கிட்ட இந்த விரலி மஞ்சள் இல்லை அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் போட்டால் மிக்சியில் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா அரைப்பட்டுரும், அதனால தான் வறுத்தேன். அடுத்தது வந்து கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் 7 கப் அளவுக்கு உங்களுக்கு வரும். இதை வந்து நம்ம உங்கள் சட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கணும். மொத்தமாக போட்டு வறுத்தோம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கிற அந்த மல்லி மட்டும்தான் வறுபட்டு வரும், மேலே இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோவா வறுபடாது. இது நல்ல வாசனை வர அளவுக்கு நிதானமான தீயில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குழம்பு தூளோ சாம்பார் பொடியோ நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்து வந்து மிளகாய். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு நீல மிளகாய் எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. இதை வந்து உங்களுக்கு மெஷரிங் கப்பில் சொல்லணும்னா நல்லா அழுத்தி வச்சு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறவங்களுக்கு 10 கப் அளவுக்கு இருக்கும். ஏன்னா மிளகாய் வந்து மெஷரிங் கப்பில் அளக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான். இதில் கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டு வறுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காட்டம் வராது. அதனால் கல் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மல்லியை வறுத்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும், கறியிடவோ செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே வறுத்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல வெயில் அடிக்கிறப்ப வறுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு மிஷின்லேயோ மிக்சியிலேயோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இதை வந்து அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஆறுனதுக்கப்புறம் அரைங்க, இல்லாட்டி உங்களுக்கு வேத்து போன மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்சியிலேயே போட்டு அரைச்சிட்டு நல்லா சல்லடையை வந்து சளிச்சு எடுத்து வச்சுட்டேன். இது அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நமக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் டைட்டான டப்பாவில் போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பு மிளகாய் தூளை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.